ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி நாட்டுக்கோழி வறுவல் டேஸ்ட்டாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சதப்பகுதி அதிகமாக உள்ள நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சளும் உப்பும் கலந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த நாட்டுக்கோழியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிடலாம். குக்கரில் சேர்த்து கேஸ் ஆன் பண்ண வேண்டாம். மொதல் குக்கரில் சேர்க்க வேண்டிய ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து 2 டீஸ்பூன், மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு இந்த ரெசிபிக்கு போதுமானது. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ சேர்த்ததை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆன் பண்ணிடுங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. குக்கர்லேருந்து 5-6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ 6 விசில் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அந்த வானலில் தாளிக்க வேண்டிய பொருளை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1 டீஸ்பூன் சின்ன சீரகமும் 2 டீஸ்பூன் மிளகும் 2 பட்டை 2 கிராம்பு 3 ஏலக்காய். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கலர் வந்து மாறணும். அந்தளவு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்ததை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். ஸோ வறுத்ததை ஒரு பிளேட்டில் மாற்றி அந்த வறுத்ததை நல்லா ஆற விடலாம். அதே வானலில் நம்ம தாளிக்க வேண்டிய பொருளை சேர்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதனால தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5-6 காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. 1/30 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து அதில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் 1 கையளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து கொஞ்சம் கலர் மாறட்டும். அந்தளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச கறியை அது கூட சேர்த்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு கறியை மட்டும் எடுத்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் எண்ணெயில். ஸோ 1-2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் வேக வச்ச தண்ணியை அது கூட சேர்த்துக்கிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச தண்ணியை அந்த கறி கூட சேர்த்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ தண்ணி வந்து நல்லா வதக்கும். நடுவில் நடுவில் அதை கிளறி விடுங்க. ஸோ அடி பிடிக்கக்கூடாது. அதனால் அடிக்கடி செக் பண்ணுங்கள். தண்ணி வத்தினதுக்கப்புறம் நம்ம தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள், தண்ணி இந்தளவு நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து 2-3 நிமிஷம் வரைக்கும் கிளறினாலே போதுமானது. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த சிக்கனை நல்லா பிரட்டி விடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் 3 நிமிஷம் வரைக்கும் பிரட்டி விட்டேன். நான் 1-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு பிரட்டி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் தூவி விட்டுடலாம். சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.